நான் வரேங்க. நண்பர்களே பார்த்துக்கோங்க, உங்கள் வண்டியில் கேலிபர் பின் போயிடுச்சுன்னா இப்படி தான் சவுண்டு கேட்கும். அதை எப்படி மாற்றுறாங்கன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கேலிபர் பின்னு அதோட ரேட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இப்போ விலாவரியாக சொல்கிறேன். நான் இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கு மாற்றணுன்னா இப்படி தான் மாற்றணும், இதோட ரேட்டு இவ்வளோ தான். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த உதச்சப்போ ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அது அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் இதுதான் ப்ராப்ளம், இதை தான் மாற்றணும், தெரிஞ்சுக்குவோங்க. நம்ம வண்டி பார்த்துக்கோங்க, ஸ்விஃப்ட் டிசைர் டூர் மாடல் வண்டி. இதான் இந்த கேலிபர் பின்னு நான் வாங்கிட்டு வந்தது, மாருதி ஜெனின் பார்ட்ஸில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கேலிபர் பின்னோட ரேட்டு பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கு பாருங்கள், 150 போட்டிருக்கு, டேக்ஸோட ஒரு 170 அந்த ரேஞ்ச் வரும்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கேலிபர் பின்னு, அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டு டயரில் இருக்கும் கேலிபர் பின்னு. இந்த பின்னு போயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டி வந்து பள்ளத்தில் விட்றப்ப கடமுட்டா கடமுட்டான்னு சவுண்டு கேட்கும். இந்த இங்கே இருக்கும் பிரேக் பேடு பக்கத்தில் இருக்கும். ஹைவேஸில் போனீங்கன்னாக்கா எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது, நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பள்ளத்தில் விட்டிங்கனாக்கா கடமுட்டா கடமுட்டான்னு சவுண்டு கேட்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த பின்னு தான். இந்த பின்னை மாற்றிட்டிங்கனாக்கா உங்கள் வண்டி எந்த நாய்ஸுமே இருக்காது. இது பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து ரேட்டு வந்து 150 மாத்திரத்துக்கு ஒரு 400 லேபர் அவ்வளோதான் ஆகும். வேறு எதுவும் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் தப்பாக நினச்சிட்டு வேறு எங்கேயும் வண்டியை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். ஆ வரையா இப்போ வரல பார்த்தீங்களா, அந்த சவுண்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.